இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் நந்து அமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், அவங்களுக்கு தான் வந்துட்டு நேத்து கல்யாணம் நடந்தது. சோ இன்னைக்கு ரிசப்ஷன், அவங்க ரிசப்ஷனை அட்டன் பண்றதுக்காக தான் இந்த பயணம். சோ நீங்களும் வாங்க, எங்க கூடவே வந்து ரிசப்ஷனை பாருங்க. சோ அதுக்காக தான் கிளம்பி இருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒருமுறை வணக்கம். அப்படியே வாங்க விலாகுக்குள்ள போகலாம். ஒரு சின்ன எமர்ஜென்சி வேலையாக கிளம்பி வந்தோம். வந்த இடத்துல ரிசப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் கார்த்திகை தீபம், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு. வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறமா முத முதல்ல மிஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னா கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ரொம்ப அதுலேயும் இல்லாமல் கல்யாணத்தில் போகிற சோறு, கல்யாண சோறு, இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள். ஸோ அது நமக்கு யூஸ்வலாக அஸ்வின் 12th முடிக்கிற வரைக்கும் ஆடி மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் தான் வருஷம் வருஷம் வந்துட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் இப்போ தான் வந்து பிரேக் ஆகிருக்கு. இனிமேல் வந்து அந்த மாதிரி பீரியட் வரமாட்டோம். ஸோ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்த இடத்துல ஒரு ரிசப்ஷன் அப்படின்னும் போது அதை நம்ம மிஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். வந்து கார் பார்க்கிங் ஏரியாக்குள்ள நுழைஞ்ச உடனே எங்களுக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு. என்னடா, நம்மளை விட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா ஒரு வேலைன்னு நினைச்சா, நாங்கள் வந்து அங்கே நிற்கிறோம். 6 to 9 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டைமு. நாங்கள் ஒரு 6:30 இருக்கும் வந்து இறங்கினது. வந்து சென்னையில் ஈவினிங் மழையாக தான் இருக்குது. ஸோ அன்றைக்கி என்னமோ தெரியல, மழை இல்லை, நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். சரி சீக்கிரமாக போயிடலாம் டிராஃபிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி கிளம்பி வந்தோம். ஒரு 6:30 வந்தோம். வந்த இடத்துல நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக இருப்போம் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது நம்ம லிஸ்ட்லேயே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கிளம்பி போனோம். போன இடத்துல நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்தோம். பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களே அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நிறைய பேர் மீட் பண்ண முடிஞ்சது. புதுசாக ஒரு சிலரெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அவங்கள பார்க்குறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த இடத்துல தான் அமைஞ்சுது. ஸோ நந்து அண்ட் அமர் அந்த கப்பலுக்கு வந்து பெஸ்ட் விஷஸ். நீடூடி வாழ்க. எங்களுக்கும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, அதே பின்னால் ஏகப்பட்ட காப்பிரைட் பிரச்சனைகள் வரும் என்ற ஒரே ரீசனால் நாங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மம்மி என் காதில் என்ன தெரியுமா சொன்னாங்க, மம்மி சொல்லவா மம்மி என்ன என்ன சொன்னேன்? நான் சொல்லுவேன், டிஹெச்சு ரைட் சைடில் பாரு, நல்லா டேபிள் போட்டிருக்காங்க, முடிஞ்ச உடனே வரிசையில் முதல்ல போய் உக்காந்துடுறோண்டா, உக்காந்து ஒரு காட்டி காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பிரியாணி போடுவாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. சரி பூரி தோசை என்ன மாதிரி போடுவாங்க, பார்த்தா பிரியாணியே போட்டுட்டாங்க மை லார்ட். ஓகே, எனிவேஸ் சூப்பராக இருந்தது. நாங்கள் நிறைய டிஜே ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய சினிமா சாங்ஸ் வந்துட்டு இருந்ததுனால காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறதுனால எல்லா மியூசிக்கும் கட் பண்ணிவிட்டு வாய்ஸில் விட்டுட்டோம் நாங்கள். சரி ஓகே, இதுக்கு மேலே யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே அப்படியே பார்த்துட்டே வாங்க. நானும் அச்சும் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால லியோவை என்ன பண்ணுறது, எங்கே விட்டுட்டு போகிறதுன்னு தெரியல. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், காரில் ஏதாவது சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பட் போன இடத்துல லியோ எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் பிடிச்சிட்டு எல்லாருமே அவனோட ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ஸ் தான். இதோட இந்த இடத்துல நாங்கள் கட் பண்ணுறோம். ஓகேங்களா, நான் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி விட்டுறேன், யாரும் கோச்சிக்காதீங்க.
ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போச்சுங்க. பட் எங்களால் தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம், அவங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் பந்திலேயே வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து டாட்டா பை பை சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் வந்து ஆக்சுவல் ரிசப்ஷனே ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லணும். இந்த இடத்துல நான் வந்து வீடியோ எண்ட் அப் பண்ணியிருந்தேன், பட் ஹெவி மியூசிக் அப்படிங்கிறதுனால எதுவுமே கேட்கல. ஸோ இந்த விலாகை வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். சி யூ, பை பை, டாடா, டேக் கேர்.